லண்டனை சேர்ந்த ஹார்வர்ட் கார்டர் அப்படிங்கிற இவர் 1922 குட்டன்கோமன் மம்மியை எகிப்திலிருந்து கண்டுபிடிச்சாருங்க. அதை திறந்து பார்க்கும்போது அந்த பெட்டிக்குள்ள ரெண்டு டம்பட் இருந்திருக்கு. யாருக்குமே தெரியாம இந்த ரெண்டு டம்பட்டை லண்டனுக்கு எடுத்துட்டு வந்துட்டாரு. அதுக்கப்புறம் 17 வருஷம் கழிச்சு 1930 ஒரு நாள் ரேடியோவில் இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கும் போது ரேக் ஸ்கேட்டிங் அப்படிங்கிற ஒளிப்பதிவாளர் இந்த டிரம்பட்டை எங்களுக்கு ஊதி காட்ட முடியுமான்னு கேட்டிருக்காரு. அவர் இந்த டிரம்பட்டை ரேடியோ டேஷன்ல ஊதிருக்காருங்க. டிரம்பட்டை ஊதுன நாள்ல இருந்தே 2nd World War ஸ்டார்ட் ஆகி 1,00,000 பேர் இருந்தாங்க. இந்த விஷயம் தெரிஞ்ச எகிப்து கவர்மெண்ட் இந்த டிரம்பட்டை எடுத்துட்டு போய் அவங்க மியூசியம்ல வச்சுட்டாங்க. அப்புறம் 28 வருஷம் கழிச்சு 1967 மியூசியம்ல வேலை பார்த்த ஒருத்தர் விளையாடுத்தனமா இந்த டிரம்பட்டை திரும்ப ஊதுறாருங்க. அன்னைக்குதான் எகிப்துக்கும் இஸ்ரேலுக்கும் வார் ஸ்டார்ட் ஆகி 20,000 அதிகமான எகிப்து மக்கள் இருந்தாங்க. அப்புறம் 1990 ஒரு டூரிஸ்ட் இந்த கதையெல்லாம் கேட்டுட்டு வேணும்னு இந்த டிரம்பட்டை ஊதுறாருங்க. 2 ஆகஸ்ட் 1990 அன்னைக்குதான் கல்வார் ஸ்டார்ட் ஆகி நிறைய பாதிப்புகள் ஏற்படுத்துச்சு. ஆரம்ப காலகட்டத்தில் எகிப்தியர்கள் இந்த டிரம்பட்டை போர் வீரர்கள் கூப்பிடுவதற்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. இதனால எகிப்து கவர்மெண்ட் இந்த டிரம்பட்டை யாருமே எடுக்க முடியாத மாதிரி கண்ணாடு பாக்ஸில் போட்டு அவங்க நாட்டு மியூசியமில் வச்சுட்டாங்க.